உங்களுக்கு மக்களே நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி அங்கே ஹோஸ்ட் மார்வல் ஆல்ரெடி மூவிஸ் அனிமேஷன் சீரீஸ்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்களை பற்றி நான் பட்டே கிளப்பிட்டு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான்னு சொல்லலாம். கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் சொல்ல போனால் அது கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் கேம்ஸ் தான். அதுக்கு எதிர்பார்ப்போட வந்து அவஞ்சர்ஸ் கேமும் பார்த்தீங்கன்னா மண்ணை கவிட்டு போயிடுச்சு. பட் எனிவேஸ் இப்போதைக்கு அவங்க என்னென்ன மாதிரி கேம்ஸ்லாம் ஃபீச்சரில் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன கேம் லைன் அப்ஸ் அந்த மார்வல் சைடில் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டார்டிங் வித் வூல்வரின். இந்த கேமை இன்சாம்னியாக் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பாசிபிளி இது வந்து பிஎஸ்பி எக்ஸ்க்ளூசிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேம் நம்ம தமிழ் மக்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாக ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் ஆப்வியஸ்லி அந்த ட்ரெய்லர்லேயே இல்லை டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் அங்கங்கே இருந்துச்சு. காக்டெயில் அண்ட் சில இடங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் அந்த வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு கேம், அதுவும் நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டர் உல்வெரினோட ஒரு கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது ரொம்பவே ரசிக்கப்படி இருந்துச்சு. அண்ட் இந்த கேம் மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா மதுரைப்பூரில் தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மதுரைப்பூர் அந்த உலகத்தை ஓப்பன் வேர்ல்டாக்கி அதுக்குள்ளே நடக்கிற கேமை இந்த உல்வெரினை பார்த்தீங்கன்னா அழகாக சிங் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. உல்வெரினோட ஃபர்ஸ்ட் லுக் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கல, ஜஸ்ட் அவருடைய பேக் முதுகு மட்டும் காமிச்சிருக்காங்க. பட் இன்சம்னியாக் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகனால கண்டிப்பாக இது அந்த ஸ்பைடர்மேன் பிஎஸ்4 கேம் அந்த உலகத்து கூட சிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது மூவியில் எப்படி ஒரு சினிமேடிக் யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேம் யூனிவர்ஸை கூட மார்வல் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண்ணாலும் உண்மையிலே தாறுமாறாக இருக்கும், பொறுத்தது பார்ப்போம். பட் இந்த கேம் கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டரான உல்வெரினை பேஸ் பண்ணி இருக்குது. பத்தாவது குறைக்கு தமிழ் வராக திணிச்சு வச்சிருக்காங்க. மேபி யாருக்கு தெரியும், இந்த கேமுக்குள்ளேயே தமிழ் லாங்குவேஜ் கூட இருக்கலாம். இருந்தால் உண்மையிலே தார்பராக இருக்கும். ஐ எம் வெயிட்டிங். மோஸ்ட்லி பிஎஸ்பி எக்ஸ்க்ளூசிவாக வந்து அதுக்கப்புறம் தான் பிசிக்கு வரும்னு நினைக்கிறேன், பொறுத்து பார்ப்போம். அண்ட் சேம் இன்சாம்னியாக் கேம்ஸ் இப்போதைக்கு அந்த உல்வெரினை ஃபாலோ பண்ணி ஸ்பைடர்மேன் 2 வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக ஸ்பைடர்மேன் பிஎஸ்4 அண்ட் மென்ஸ் மோரல்ஸ் ரெண்டு கேமுமே செஞ்சது இவங்க தான். இப்போதைக்கு ரெண்டு கேரக்டருமே ஒன்றா சேர்த்து ஸ்பைடர்மேன் 2 ஒரு கேமை பார்த்தீங்கன்னா கூட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கேம் ப்ரீவியஸ் கேமோட கண்டினியூஷனாக இருக்கிறதுமே தாண்டி எக்ஸ்ட்ரா ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வேணாம் வரப்போறாரு. ஸோ போன கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹாரி ஆஸ்பான் உடம்புல வேணாம் போகிற மாதிரி லைட்டாக ஒரு டீஸ் பண்ணியிருந்தாங்க. நார்மன் ஆஸ்பான் அந்த வேணாம வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ பாசிபிள் இந்த கேமில் ஹாரி ஆஸ்பான் வேணாமா வரலாம். அதே மாதிரி கிரேவன் த ஹண்டர் தான் இந்த டீசரில் இருக்க எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நரேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ரஷ்யன் ஸ்லாங்கை உங்களால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிரேவன் த ஹண்டர் அண்ட் வெனம் இவங்க ரெண்டு பேர் தான் பாசிபிளி இந்த கேமோட மிக முக்கியமான வில்லங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெண்டு பிளேபிள் கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம், GTA 5 மாதிரி பீட்டர் பார்க்கர் அண்ட் மைல்ஸ் மோரல்ஸை உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்5 கிட்ட இருக்குது. அந்த SSD பவரை எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு கேமுமே அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணல. ராச்சன் அண்ட் கிளாங்கை வந்து சொல்லலாம், இன்ஸ்டண்ட்டாக லோட் ஆகிடும். அதே மெத்தடை எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்லேயுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது உண்மையிலே இந்த கேமை இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணும். போன ரெண்டு கேம்ஸுமே இந்த ஃபேன்ஸ் மட்டியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புஷ்ஷாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த வெப் ஸ்விங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக பண்ணிட்டாங்க. காம்பேட் கூட செம்ம ஃப்ளூயிடாக இருந்துச்சு. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் இன்னும் ஒருபடி மேலே கூட்டு போனாங்கன்னா தாறுமாறாக எல்லாருக்கிட்டையுமே அமேசிங்காக ரீச் ஆகும். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த வுல்வரின் அண்ட் ஸ்பைடர்மேன் காம்போ ஆர் சேம் உலகத்தில் நடக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா 4-5 கேம் ரிலீஸ் பண்ணி ஃபைனலாக அவஞ்சர்ஸ்ன்னு சொல்லி இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழகாகவே ஒன்று சேர்க்கலாம். பட் கேமுக்குள்ளே அதை புல் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பொறுத்தது பார்ப்போம். உண்மையாகவே இந்த ரெண்டு கேம்ஸ் ஒன்றா சேர்ப்பதா ஒரே உலகமானு. அதை தொடர்ந்து மார்வல் மிட் நைட் சன்ஸ். இது ஒரு எக்ஸ்காம் ஸ்டைல் ஆஃப் கேம்னு சொல்லலாம், டேர்ன் பேஸ்ட் கேம் கூட சொல்லுவாங்க. ஸோ மிட் நைட் சன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட அந்த உலகத்தில் இருக்க தீய சக்தி இல்லைனா டீமன் சக்தியை பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் அவஞ்சர்ஸ் குரூப்னு சொல்லலாம். ஸோ இந்த அவஞ்சர்ஸ் குரூப்பில் எல்லாருக்குமே பேர் தெரிஞ்ச பிளேடு, கோஸ்ட் ரைடர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அயன்மேன், வுல்வரின், நம்ம ஹல்க்கு, வெனம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீமனாலாம் வர போகிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இது ஒரு டேர்ன் பேஸ்ட் கேம், எல்லாருக்குமே இது வந்து பிடிக்குமென்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அண்ட் கார்ட் பேஸ்ட் கேமாகவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒரு டாக்டிக்கல் RPG. பட் இந்த கேமில் மோஸ்ட்லி நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ ஸ்டைல் பேஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்களா. அதாவது எவ்ரி சிங்கிள் சூப்பர் ஹீரோவுக்கும் கிட்டத்தட்ட 40 வித்தியாசமான சூப்பர் பவர்ஸ் இருக்குமா. ஸோ அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீமை பவர்ஃபுல்லாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். கஸ்டமைசேஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க போதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேம் பிளே வந்து என்ன தான் டேர்ன் பேஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்குன்னு தனி காட்டேஜ்னா லாபி மாதிரி ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனாக ஆக்சுவலாக சுற்றி சுற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கேமுக்குள்ளே ஒரு டேர்ன் பேஸ்ட் கேமே ஒழிச்சு வச்சிருக்காங்க, ஒரு தேர்ட் பர்சன் கேமே பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் தேர்ட் பர்சனாக இருக்கும்போது நிறைய பசல் சால்விங் வேறு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ புதுசாக இந்த மாதிரி இந்த ஜானவர்களை வரவங்களாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். டேரெக்டாக தேர்ட் பெஸ்ட்டுக்குள்ள குதிக்காமல் தேர்ட் பர்சனுமே இன்வால்வ் பண்ணி ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் இருக்கான்னு தெரியல, பட் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரிங்கிறது இருக்குது. இது ஒரு ஸ்டோரி பேஸ் கேம் தான். நமக்கு இந்த டேர்ன் பேஸ் கேம்லாம் பெரிய அளவுக்கு பிடிக்காதுங்க. பட் இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி ஒளிஞ்சிருக்கு. அந்த ஸ்டோரி தெரியணும்னா கண்டிப்பாக அந்த கேம் விளையாடினா மட்டும்தான் முடியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த டேர்ன் பேஸ் கேம்லாம் வந்து பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மின்டென்சன்ஸ் கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சூப்பர் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் இருக்க போகிறாங்க. இதை தேர்ட் பர்சனாகவே கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு மொபைல் கேம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு, மார்வல் ஸ்னாப். இந்த கேமை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி ஒரு கேம் இருக்குல்ல, கிளாஷ் ராயல், அந்த கேம் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு கார்ட் பேஸ் கேம் தான். மொபைல் அந்த கிளாஷ் ராயலுங்கிற கேம் விளையாடிருக்கீங்களா? ஸோ அதே வைப் தான் இருக்குது. அது பத்தாவது குறைக்கு
இந்த வைல்ட் ஹண்ட் விச்சர் 3 வைல்ட் ஹண்ட்டில் வர அந்த குவெண்ட் கேமையுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான கேமை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கேம் ஆக்சுவலாக ஓப்பன் பீட்டாலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேபி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், பட் எப்போதைக்கு ரிலீஸ்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் இந்த கேம் முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் கேம் தான். ஸோ நீங்கள் ஏகப்பட்ட வித்தியாசமான கார்ட்ஸ், உங்களுடைய ஃபேவரட் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பற்றி நான் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பவர்ஸ் உங்களுடைய டீமை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அதை வச்சு ஆன்லைனில் நீங்கள் போய் சண்டை போடுற மாதிரி தான். அண்ட் ஸ்னாப்னு சொல்லும்போது தானோஸ் அந்த ஸ்னாப்பை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கேம் பிளே ஓவர் வியூவில் சிம்பிளிஃபைடாக சொல்கிறோம் சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு சிம்பிளான கேமாக தாங்க இருக்க போது. அந்த கேம் டிசைனை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நிறைய கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த கேமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பட் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்தில் பற்றி ஏகப்பட்ட கார்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் மாற்றோன்னு சொல்லி நிறையவே ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குது. மெயின் ஸ்ட்ரீமில் மார்வல் கேம் விடுறது கம்மி தான், பட் மொபைலில் ஏகப்பட்ட கேம்ஸ் இந்த மாதிரி நிறையவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 10/11 தான் எனக்கு இந்த ஸ்னாப்பை வந்து ஃபீல் ஆகுது. மேபி கேம் இல்லைனா அது பிடிக்குமோ இடமோ, பட் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே இது ஏதோ ஒரு ஓகேவான வழக்க போல் இருக்க மார்வல் கேமாக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. யாராவது இந்த கேமோட ஓப்பன் பீட்டா சைன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சைன் பண்ணுவாங்க. உங்களுடைய கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்க வைக்கல, காம்பிடுங்க. ஸோ ஓவரால் அந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளும் விளையாடி ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு என்னமோ டவுட் தான் அந்த கேம் நல்லா இருக்குமா இல்லையான்னு. இந்த கேம் எல்லாமே பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் செய்யப்பட்ட கேம். அனௌன்ஸ் செய்யாமல் சில கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சீக்ரெட்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மிக முக்கியமானது மார்வல் ஸ்கைடன்ஸ் லிமிடெட் அந்த ஸ்டுடியோ கூட செய்ய போகிற அந்த ஃபர்ஸ்ட் கேம் தான். இது என்ன மாதிரி கேம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, பட் பேசிக் அவுட்லைனாக அவங்க சொன்னது இந்த கேம் விளையாடும்போது உங்களுக்கு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிபிளி ஒரு டெல்டெல் கேமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா VR எக்ஸ்பீரியன்ஸ் கேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாசிபிளி ஒரு ஃபுல் தேர்ட் பர்சன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்சார்ட்டட் டெவலப்பர்ஸ் தான் இப்போதைக்கு ஸ்கைடான்ஸ்குள்ளே இந்த மார்வல் கேமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ இது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல, பட் இப்போதைக்கு மார்வல் ஸ்கைடான்ஸ் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு புது கேமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோட்லேக்கு ஒரு ட்ரிபிள் கேமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். எந்த கேமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்சனில் பண்ணாதீங்க, நான் விளையாட மாட்டேன், தேர்ட் பர்சனில் பண்ணால் தான் நான் விளையாடுவேன், ஓகே சொல்லி போட்டேன். பட் லேட்டஸ்ட்டாக கிடச்ச அந்த லீக் படி பார்க்கும்போது பாசிபிளி இது வந்து ஒரு அயன்மேன் கேமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஹல்க் பேஸ் கேமாக இருக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. மோஸ்ட்லி ஸ்ரீ ஹல்க் பேஸ் கேமாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லப்படுது. டேர்டெவில் கேமாக இருக்கலாங்கிற மாதிரி கூட பேசப்படுது. ஸோ எது உண்மைன்னு தெரியல, பட் ஸ்கைடான்ஸ் கூட நம்ம மார்வல் ஒரு கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆக்சுவலாக இஏ சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் டெவலப் பண்ணி இருக்கான். ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு, அஃபிஷியல் கிடையாது, பட் இருந்தாலும் நிறைய வெப்சைட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, பிளாக் பேந்தர் கேம். ஸோ பிளாக் பேந்தருக்குன்னு தனியாக ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் வரப்போகிற மாதிரி இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வக்காண்டா அண்ட் ஜங்கிளில் செட் ஆகிற மாதிரி இந்த கேம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படலாம். இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த பிளாக் பேந்தர் டிஎல்சியை ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மாடல் எல்லாமே அந்த ஜங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் கேம் குப்பை தான், பட் இருந்தாலும் அந்த வக்காண்டன் ஸ்டைல், அந்த பிளாக் பேந்தர், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இஏ சைட்லேயுமே அந்த பிளாக் பேந்தர் ஓப்பன் வேர்ல்ட் கேம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒன்றும் தெரியாத ஸ்கொயர் இன்னிங்ஸே அவெஞ்சர்ஸ் கேம் அவ்வளோ மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்களே, இந்த பக்கம் நம்ம மைக்ரோ ட்ரான்சாக்ஷனுக்கே பேர் போனவங்க இஏ, அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளாக் பேந்தர் கேமில் இதை பக்காவாக பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமாக இருக்கும். இல்லை இஏ வழக்கு போல் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கழிவு ஊற்றுற கேமாக தான் மாறும். பொறுத்தது பார்ப்போம். அண்ட் இஏவே இன்னொரு கேமுமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்சைடர் ரூமர் படி அது அயன்மேன் கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இஏ பார்த்தீங்கன்னா ஒரு அயன்மேன் கேம் பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து கை நழுவி போயிடுச்சு. அதோட அந்த சாயில் எடுத்து தான் இந்த ஆந்தம் கேமை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிசைன் பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி கீழே காம்பிடுங்க. நான் உங்களை தன்னோட ஆசமான வழியில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேப் அண்ட் கைஸ் வட்டை.